வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம இப்போ சமீபத்தில் நம்மளுடைய விளக்கு கடையிலிருந்து நாலடி பெருமாள் திருப்பதி பாலாஜி வந்து அவ்வளோ அழகாக கம்பீரமாக அமெரிக்காவுக்கு போய் இறங்கியிருக்காரு அதை பற்றின பதிவு தான் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணால் நல்லபடியாக வந்து சேருமா அந்த பயம்லாம் இருக்கலாம் ஸோ நாங்கள் இதை எப்படி பேக் பண்ணோம் இவ்வளோ பெரிய பெருமாளை எப்படி பேக் பண்ணோம் அது மாதிரி அது மட்டும் இல்லை நம்மளுடைய ஒரு ரீல்ஸில் வந்து காமிச்சிருந்தோம் இந்த பெருமாளை அழகாக வந்து ரெண்டு பாவை விளக்கு வச்சு அது மாதிரி முன்னாடி தசாவதாரம் எல்லாம் அடுக்கி வச்சு காமிச்சிருந்தோம் அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யூஎஸில் டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரியா கோடாலி அப்படின்றவங்க எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் இந்த பெருமாள் வந்து இந்தியாவிலேருந்து கிளம்பினார் ஸோ அவரை நாங்கள் எப்படியெல்லாம் பேக் பண்ணியிருக்கோம் எப்படியெல்லாம் அந்த ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான்கு திசைகளும் சுடருளி பரவல் செய்யும் விளக்குகளே பஞ்சபூதத்தினை போற்றி பார் முழுதும் நம் பாரம்பரியத்தை கொண்டாடிடும் விளக்குகளை பாருங்கிலும் நம் பண்பாட்டினை கொண்டு சேர்க்கும் பிரியா மேம் வந்து நம்மளை விளக்கு கடைக்கு காண்டாக்ட் பண்ணி இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்காக அந்த பெருமாள் வந்து அப்போ ஸ்டாக்கில் கூட இல்லாமல் இருந்தார் அதுக்கப்புறம் அவரை வர வச்சு இமிடியேட்டாக அவங்களுக்கு அனுப்பணும் அப்படி அனுப்பும்போது அங்கே வந்து கண்டிப்பாக எங்களுக்கு இந்த ப்ராசஸிங் இந்த சர்டிஃபிகேஷன் எல்லாமே முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு பட் அவங்க ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணாங்க அது மாதிரி இங்கேருந்து கிளம்புனதுலேருந்து தினமுமே நாங்களுமே செக் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற மாதிரி தான் ஒரு டெலிவரி மாதிரி தான் எங்களுக்குமே இந்த அனுபவம் இருந்தது தினமுமே அவங்களுக்கு விடிய காலம் வந்து அவங்க நம்ம ஊர் டைமுக்கு அவங்க 9:30 அப்புறம் தான் அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க நைட்டு 9:30 காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்கள்ட்டையும் நான் சேட் பண்ணி அவங்கள்ட்ட இதெல்லாம் நடந்திருக்கு இன்றைக்கி இதெல்லாம் பண்ணிட்டோம் கிளம்பிட்டாரு அது மாதிரி அங்கே இந்தந்த கண்ட்ரியில் இப்போ இருக்காரு இதெல்லாமே சொல்லி அவங்களும் அதை அப்பப்போ செக் பண்ணி இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா செக் பண்ணி அவ்வளோ ஆர்வமாக கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்து நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு பெருமாள் போய் இறங்கி அன்னைக்கே அவங்க அந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி அதையும் அவங்க வீடியோ எடுத்து கொடுத்து நான் சொன்னேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பெருமாள் நாங்கள் அனுப்புகிறோம் ஸோ நீங்கள் எங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டதுனால அவங்களுமே அதை ரொம்ப அழகாக வீடியோவெல்லாம் எடுத்து நம்மளுக்காக கொடுத்தாங்க ரொம்பவே நன்றி பிரியா மேம் ஏன்னா நீங்கள் ரொம்பவே கோஆப்ரேட்டிவாக இருந்தீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் டென்ஷனும் ஆகலை ஏன்னா அந்த சர்டிஃபிகேஷன்றது கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு 10 days அப்போ எடுத்துச்சு ஃபஸ்ட் டைம் பெருசாக அனுப்ப போகிறோம் அப்படின்றதுனால 10 days ப்ராசஸாகவே இருந்தது அதையெல்லாம் அவங்க பொறுமையாக இருந்தாங்க ஏன்னா நம்ம பெரிய பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றத அவங்களுமே அதை பொறுமையாக எங்ககிட்ட வந்து அவங்க என்ன நிலவரோன்றதை மட்டும் அப்பப்போ கேட்டுப்பாங்க ஸோ எங்களுக்கு ரொம்பவே கோஆப்ரேட்டிவாக இருந்த பிரியா மேமுக்கும் நல்லபடியாக எங்களுக்கு பெருமாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால தான் அவரும் பத்திரமாக போய் இறங்கினார் அவங்களுக்கும் ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க தெலுங்கில் உள்ள தெலுங்குக்காரங்க ஹைதராபாத் தான் அவங்களோட நேட்டிவ்னு நாங்கள் ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நிறையா பேசினாங்க எங்கள் கிட்டே நிறையா எங்களுக்குமே ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதை மாதிரி இந்த டிசம்பரில் நான் சென்னை வருவேன் வரும்போது கண்டிப்பாக விளக்கு கடைக்கு வருவேன் அதுக்கும் ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கேன் அப்படின்றதையும் அவங்க சொன்னாங்க ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த சந்தோஷத்தை உலகத்தில் எல்லா மூளை முடுக்கிலிருந்தும் எங்களை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் எங்களோட சர்வீஸ் நல்லபடியாக கிடைக்கணும் அதுக்கு எங்களுக்கு பகவான் வந்து உண்மையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிட்டு இதை மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்